ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, ரோல் நம்பர் யூசர் என்ட்ரி போட்டுட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுனா என்ன பண்ணும், நம்ம ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணும். அப்போ அந்த ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு உண்டான பேக்ரவுண்ட் ஆப்ரேஷன் நம்ம பண்ணி ஆகணும். அது என்ன அப்படின்னா, ஸ்டூடண்ட் ரிசல்ட்ஸ் பிஓ வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஒரு கோடிங் பண்ணணும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டூடண்ட் இதில் இந்த HTML ரிசல்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கேர்ஃபுல்லாக ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணி, அப்பன் லைன் யூஸ் பண்ணி, இதே மாதிரி நீட்டாக வந்து நீங்களாக வந்து சொந்தமாக போடுங்க. ஸோ டேபிள் ரோ எங்கே வரும், டேபிள் காலம் எங்கே வரும், இது அலைன்மெண்ட்டு, இது எல்லாத்தையும் கரெக்டாக க்ரியேட் பண்ணி இதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கிறீங்க. அது ஃபஸ்ட்டு ஒர்க். அதுக்கப்புறம் வெப் சர்வீஸ் வந்து ஒன்று ஆட் பண்ணோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய இதில் வெப் சர்வீசஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டுக்குங்க. அதுக்குள்ளார ஸ்டூடெண்ட் ரிசல்ட்ஸ் டாட் ஏஎஸ்எம்எக்ஸ்னு ஒரு ஃபைல் போட்டுக்குங்க. தென் நேம் ஸ்பேஸை வேறு மாற்றிக்குங்க. தென் இந்த ஸ்கிரிப்ட் சர்வீஸை வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க, கமெண்ட்டை அன்கமெண்ட் பண்ணிவிடுங்க. தென் ஒரே ஒரு மெத்தட் இருக்குது, கெட் ஸ்டூடண்ட் ரிசல்ட்ஸ். ஸோ இதுக்கு ரோல் நம்பர் வந்துருச்சுன்னா, இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பிஸ்னஸ் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு, தென் அதிலிருந்து வர ரிசல்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணுறேன், ரிசல்ட் ஆப்ஜெக்ட். தென் ஜாவா ஸ்கிரிப்ட் சீரியலைசரை யூஸ் பண்ணி ஜேசான் ரிசல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி, ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரிங்கில் ரிட்டர்ன் பண்ணுற ரிசல்ட்டில் ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும், அதில் என்னென்ன இருக்கும், HTML ரிசல்ட்டும் ஈஸ் ஃபவுண்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வெப் சர்வீஸ் ஃபங்க்ஷனை நீங்கள் இப்போ எழுதணும். பாருங்கள், நம்ம பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், க்ரியேட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்னுடைய ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு, தென் அது வழியாக HTML ரிசல்ட்டை வந்து இதுக்குள்ளார போட்டுக்கிறோம். ஈஸ் ஃபவுண்டு வந்து இந்த ஓவிலே ஈஸ் ஃபவுண்டுன்னு ஒன்று ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம், அதை வச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு யூசர் கிளிக் பண்ண உடனே அந்த சப்போஸ் ரெக்கார்டு இருந்துச்சு, ஸ்டூடெண்ட்னுடைய ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறோன்னா இமெயில் அண்டு பிரிண்ட் பேனலை எனேபிள் பண்ணும், இல்லை அப்படின்னா அதை விசிபிள் ஃபால்ஸ் பண்ணும். அதுக்காக ஈஸ் ஃபவுண்டுங்கிறது நம்ம இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணோம், இது ரெண்டும் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வேரியண்ட் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணும்போது எய்தர் டெம்பரரியாக ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி பண்ணலாம், அப்படி இல்லைனா ஜாவா ஸ்கிரிப்ட் சீரியலைசரை யூஸ் பண்ணி இங்கேருந்து ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் எழுதிடலாம். ஸோ இந்த ரெண்டு வேலையையும் இந்த ஸ்டெப்பில் இப்போது நீங்கள் முடிக்கிறீங்க.